ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பின் ஐசாக். நம்ம நான் இன்னைக்கு உங்கள் கூட உங்ககிட்ட காட்ட போகிற விஷயம் அப்படி நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃப்ரீ ரோமிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரீ ரோமிங்னா ஃப்ரீ ரோமிங் மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு நம்மளாகவே ஒரு சைட் மிஷின் க்ரியேட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன சைட் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம பிளான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வெஹிக்கிள் நம்ம எடுத்துகிட்டு ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இன்னொரு வெஹிக்கிளை ஒரு கேராஜில் பார்க் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ஒரு சைட் மிஷன். ஸோ அடுத்த வாட்டி இந்த வாட்டி இப்படி பண்ணலான்ருக்கேன், அடுத்த வாட்டி வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெஹிக்கிள் நமக்கு தேவை. இப்போதைக்கு நமக்கு இன்னொரு வெஹிக்கிள் தேவைப்படுது. ஸோ அந்த வெஹிக்கிள் நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்றோம், ஓகே நமக்கு ஒரு வெஹிக்கிள் கிடைச்சிருச்சு, இன்னொரு வெஹிக்கிள் நம்ம தேடி போகலாம். இப்போது ரிவர்ஸ் போகலாம் அந்த இடத்துல. ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு மோட்டர் பைக் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோ விட்டு ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு இப்போ நம்ம அந்த மோட்டர் பைக்கு தான் செகண்ட் வெஹிக்கிளை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த மோட்டர் பைக்கில் இருக்கிறவனா அந்த மோட்டர் பைக்கை விட்டு போக வைக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அவனை இறக்கிட்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஓ மை காட், ஹீட் லெவல் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீட் லெவல் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு வெஹிக்கிளையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோவில் ஏறி நம்ம ஆட்டோவிலேருந்து அந்த மோட்டார் பைக்கை ஒரு இடத்துல நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அந்த சைட் மிஷன். பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பெருசாக போ நகர மாட்டேங்குது. என்ன நினைக்கிறேன், ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அந்த ஆட்டோனால, கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ பரவாயில்ல, நம்ம இறங்கிட்டோம், நம்ம முடிச்சிடலாம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் பைக் இப்போது நகர மாட்டேங்குது. ஸோ நமக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது ஒரு விஷயம் இல்லை. பட் இப்போ இந்த மோட்டர் பைக் இருக்குது. ஸோ இந்த மோட்டர் பைக்கை நம்ம இந்த மோட்டர் பைக் கூட ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை, ஓகே ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு போகிறதுக்கு வசதியாக முன்னாடி பின்னாடினா ரெண்டு மோட்டர் பைக் இருக்குது. ஸோ அதை விட நம்ம இந்த மோட்டர் பைக்லேருந்து இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துடலாம். நம்ம இதை கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துற மாதிரியே சொல்கிறோம். ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம மூவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் பைக்கில் ஏறிட்டோம். ஓகே, இந்த மோட்டர் பைக்கை வச்சு நம்ம கொண்டு போகலாம். ஸோ இது நம்ம இப்போது இந்த மோட்டர் பைக்கு கொஞ்சம் எங்கே ட்ராப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும், எங்கே ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போது மேப்பில் பார்க்கலாம் இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரேஸ் சேலஞ்ச் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே நம்ம ட்ராப் பண்ணலாம். இது ரேஸ் சேலஞ்சுனாலே பொதுவாக ஒரு கேரா ஒரு பார்க்கிங் அந்த மாதிரி தான் ஒரு இடமா இருக்கும். ஸோ நம்ம பார்க்கிங்லேயே நம்ம காரை பார்க்க பண்ணலாம், அதான் பண்ணுறது தான் நல்லா. ஸோ நம்ம அப்படியே பண்ணலாம், பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அப்படியே பண்ணிடலாம். இப்போது ஹீட் லெவல் வேறு வந்துடுச்சு. ஸோ ஹீட் லெவல் வேறு வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இனிமேல் தான் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீட் லெவல் இருந்துச்சுன்னா ஹீட் லெவல் இருக்கும்போது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சும்மா நம்ம ட்ராப் பண்ணுறதை விட ஒரு அப்படியே நம்ம எதிரிங்க போடலாம், சண்டை போட்டு போகிறது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவன் நம்மளை ஷூட் பண்ணிக்கலாம், நம்மளை பதினஞ்சு ஷூட் பண்ணலாம். இப்போ அவனை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு தள்ளணும், இல்லைன்னா இது அப்போ தான் நம்ம கேமை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய்ட்டுருக்கலாம். நம்ம அதுக்கு தான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் நீங்கள் நம்ம ஆளுங்களும் இப்போ அங்கே நிற்கிறாங்க. ஸோ ஓகே, ஒருத்தனை கொண்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்தவனையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் சாக மாட்டேங்கிறான், அது மாதிரி சாக மாட்டேங்கிறான் அவன் சீக்கிரம். ஸோ ஓ பின்னாடி என்ன ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே ஓகே ஓகே, ஐயா அவனை செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் முன்னால் ஒரு வானம் போயிட்டுருக்கு, லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே லாட் அந்த வெஹிக்கிள் தான் அது. இதில் வந்து நம்மளை கொலை பண்ண ட்ரை, ஓ மை காட் என்னாச்சு,
இந்த வாட்டி எனக்கு இதே மாதிரி எனக்கு ரெண்டு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு டூ டைம்ஸ் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்தால் கொஞ்சம் இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷிட், ஓ என்ன பண்ணுறேன்னு தெரில. ஓகே ஓகே, இப்போ ஓகே எஸ்கேப் பண்ணிவிட்டு மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணது அது போயிடுச்சு. ஸோ ஓகே, அவனும் செஞ்சுட்டா இப்போ நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவருக்கு வெயிட் பாயிண்ட் காட்டுற வழியாலே நம்ம இப்போது இந்த மோட்டர் பைக்கு கொண்டு போய் நம்ம ட்ராப் பண்ணலாம். ஸோ வெயிட் பாயிண்ட் எந்த பக்கம் காட்டுதோ அந்த பக்கமே நம்ம கொண்டு போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பாயிண்ட் பக்கமே போயிட்டு இருக்கலாம். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதில் காட்டுற அந்த வெயிட் பாயிண்ட் பக்கமே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம குரலு கொஞ்சத்தை பிரச்சனை நினைக்கிறேன். ஒரு மாதிரி காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது இந்த. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நமக்கு இந்த கேமிங் தானே முக்கியம். நம்ம அதிலேயே கன்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த மிஷின் தான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம அதிலேயே கன்சன்ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வேறு எதுலேயுமே கன்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம இந்த மிஷினில் மட்டும் கன்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ அந்த இடத்துல நான் போயிட்டு நோக்கி போயிட்டுருக்கேன். ரீகோ ரீகோ ரீகோ, நம்ம கேரக்டர் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீகோ ஜஸ்ட் கோஸ் டூ, ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் ஜஸ்ட் கோஸ் டூ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் கோஸ் டூ வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மேலே ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்குது நான் நினைக்கிறேன். அந்த மோட்டர் பைக்கோட சத்தமாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம போகிறதுக்கு. ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்ட அந்த இடத்துக்கு இல்லை போகலாம். ஹீட் லெவல் வர இப்போ குறைஞ்சி கம்மியாகிடுச்சு. ஸோ ஹீட் லெவலும் இப்போ இல்லை. ஸோ அது ஒரு நமக்கு கிடைச்சிருக்கிற இன்னும் ஒரு சந்தர்ப்பம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மேலே இருக்குது. இது என்ன இடம் அப்படின்னு இது பண்ணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் நடந்துட்டுருக்கு. பட் அங்கே இந்த தமிழ் லெட்டர்ஸும் சேர்ந்து தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஃபஸ்ட்டு ஒரு இந்த கேமில் ஒரு பெட்ரோல் டேங்க் மேலே தான் பார்த்தேன் இந்த தமிழ் லெட்டர்ஸ்லாம். தமிழ் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இது இது இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷ அச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கு. ஸோ இது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரில. ஓகே, நம்ம இப்போ அந்த கராஜுக்கு வந்துட்டோம். கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம அந்த கராஜுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே தான் நம்ம இந்த அந்த மோட்டர் பைக்கை பார்க் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ பார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் பார்க் பண்ணணும். ஓகே, நம்ம பார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு கலட்டிடலாம். கலட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் பைக்கை நம்ம ஏதோ வந்தோம் சும்மா நார்மலாக பார்க் பண்ணாலும் கொஞ்சம் கெத்தாக பார்க் பண்ணிட்டு போகலாம் மோட்டர் பைக்கை. ஸோ மோட்டர் பைக் இப்போ பார்க் பண்ணிட்டோம். நம்ம மிஷின் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி மீண்டும் இதே போன்ற ஒரு இதையும் விட இன்னும் ஒரு அருமையான ஒரு கேம் பிளேயில் உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அதுவரை உங்களை வந்து விடுவது உங்கள் அன்பின் ஐசாக்.